ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் 11.3 வரிசை. இப்படி 11 புள்ளி குறுக்கும் நெடுக்குமா 11.3 வரிசை. அதனாலதான் நான் புள்ளி எழுதல. ரொம்ப ஈஸியான கோலம் தான், பிகினர்ஸ் கூட போட முடியும், எந்த சிக்கும் கிடையாது இதுல. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்படி 11, இப்படி 11. இப்போ இப்படி 11 புள்ளி, இப்படி 11 புள்ளி, 3 வரிசை வச்சுருக்கோம். கோலம் ரொம்ப ஈஸியான கோலம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 4, இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதை முதல்ல போட்டுக்கலாம். இதை முதல்ல நடுமையத்தில் போட்டுட்டோம். இதை 4 பக்கமும் சும்மா அழகுக்காக ஒரு டிசைன் நடுமையத்தில். இனிமே ஈஸியாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இந்த 5 புள்ளி இருக்குல்ல, 4 நடுமையத்தில் 1, அதை ஒரு பெட்டி மாதிரி கோடு வெளியில் போட்டுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி 5 புள்ளி. அதே மாதிரி இந்த பக்கம் 5 புள்ளி. இந்த 3, இந்த 2, 5. அதே மாதிரி பக்கத்தில் 5 புள்ளி. இப்போ இந்த கார்னரில் 5 புள்ளி இருக்குல்ல, இந்த 3, 4, 5 இதுலையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த கார்னரில் போட்ட மாதிரியே இந்த கார்னர்லையும் இந்த 3, இந்த 5, அது ஒரு பெட்டிக்குள்ள. இப்போ அடுத்தது இதை ஒரு டிசைனாக போட போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி போட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கம். இப்போ கட்டம் கட்டமாக பெட்டி பெட்டியாக நிறைய போட்டுட்டோம், மீதி பூரா இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு இடத்துலேருந்து இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி நேராக இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி போய் இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை மட்டும் அப்படி சுற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டு இப்படி போய் இப்படி போய் எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு புள்ளியை சுற்றின மாதிரி இந்த பக்கம் ஒரு புள்ளியை சுற்றிக்கலாம். இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நேராக வர வேண்டியதான். ஆரம்பித்த இடத்துல கொண்டாந்து முடிக்கிறோம். கோலமே போட்டு முடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ ஈஸியாக தானே இருக்குது. இப்போ கலர் கொடுக்கறது எப்போதும் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி நம்ம கலர் கொடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கட்டம் கட்டமாக போட்டுட்டு மீதி இதை ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி தான், எந்த சிக்குமே கிடையாது. இது பார்க்குறதுக்கு தான் ஏதோ சிக்கு மாதிரி தோணும், நெடுமாக இருக்கிற மாதிரி. போட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும், போட்டால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.